சுப்பிரமணி உத்திராடம் சுப்பிரமணி உத்திராட நட்சத்திர தனுர் ராசௌ சக குடும்பசிய சகல பிராப்தி சித்திரஸ்து சுக்லாம்பரம் விஷ்ணு தினமும் சுப்பிரமணி பேருக்கு அர்ச்சனை பண்றியே அப்படி என்னதா வேண்டிக்கிற சுப்பிரமணிக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் வேலை கிடைச்சதா கல்யாணம்னு எங்க அத்தை சொல்லிட்டாங்க ருக்மணிமா உங்க பையன் சுப்பிரமணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் சும்மா தான் இருக்கான் ஃாதர் சும்மாவா என்னம்மா இது இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க அவன ஒரு வேலைக்கு அனுப்பலாம்ல இந்த ஊர்ல படிச்சவங்களுக்கு எங்க ஃாதர் வேலை கிடைக்குது இந்த ஊர்ல வேண்டாம் இந்த நாட்டிலேயே வேண்டாம் அவன வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் வேலை வாங்கி கொடுக்கறேன் ஏ ஃாதர் நான் நிம்மதியா இருக்குறது உங்களுக்கு பிடிக்கலையா நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க இந்த வயசுல அப்படி வேலைக்கு போகாம சுத்திக்கிறானா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அத பத்தி எனக்கு கவலை இல்ல ஃாதர் அவனை வெளியூருக்கே வேலைக்கு அனுப்பாதவனா வெளிநாட்டுக்கு அனுப்புவேனா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட என்னை விட்டுட்டு போயிட கூடாதுன்னுதான் என் வீட்டிலேயே ஒரு பொண்ணை வளர்த்திட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா இந்த சர்ச்சை கூட்டி பெருக்கி காலத்தை ஓட்டிட்டேன் இனிமேலும் அவனுக்கு எந்த குறையும் இல்லாம என்னால காப்பாத்த முடியும் அகில இளைஞர்கள் இணைந்து நடத்தும் ஜொல்லுமன்ற கொடியேற்று விழாவான இன்று நாங்கள் என்றென்றும் ஒற்றுமையோடும் தைரியத்தோடும் ஜொல்லுவடிப்போம் என்று உறுதியளிக்கிறோம் அதன கச்ச குடி ஏத்தி இருக்கோம் எல்லாத்துக்கும் மிட்டாய் குடுக்கிறதுக்கு ஜொல்லு குடி ஏத்தி இருக்கோம் துடைக்க கை குட கேளுங்க ஐயா கை குட குட கை குட கை குட அலையாதீங்கப்பா மன்றத்து தொடங்கணும் இல்ல யார் பாக்குறீங்க யார் பாக்குறீங்க இந்த ஊர்லயே ஜொல்லு மன்றத்தை திறந்து வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்கு அத நம்ம பாலக்காடு பாப்பா குடி என்ன கொஞ்சம் தூக்கு ஆஹா அங்க பாருங்கடா பாலக்காடு பாப்பா வந்துக்கிட்டு இருக்கா இதில் கூச்சம் இல்லை
மடையா உடனே கண்ணு தெரியல இடியட் ஃபூல் ஃபூல் ஏ போறே நீ நீ தான மடைய மடை சாம்ராணி ஏய் சைக்கிள் ஏய் போடா நில்லு டேய் ஏமா நீ என்னடா டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க அவ கோயிலுக்கு போயிட்டு வரா நான் என்ன மசூதிக்கு போறது இயேசு இஸ்லாம் ஈஸ்வரன் எல்லாமே ஒண்ணுதாப்பா 20 வருஷத்துக்கு முன்னால நாம வாழ வழி இல்லாம இருந்தப்போ எனக்கு வாழ்வு கொடுத்து நமக்கு சோறு போட்டதே இந்த சர்ச்ச தான்ப்பா ஐயோ பெரிய யோகி அப்புறம் சரி சரி குளிச்சிட்டு வந்து பிரசாதம் வாங்கிக்க அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும் உனக்கு வேலை கிடைக்கணும்னு இவளுக்கு எவ்வளவு அக்கறை பாத்தியா இவளுக்கு வேலை கிடைக்கணும்ன்ற அக்கறை இல்லம்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அலையறான் அவ ஆசைப்படுறது நியாயம்தான் அவ உனக்காகவே பிறந்தவ அத ஞாபகம் வச்சுக்கோ யார் இவளையா இன்னும் குரங்கு எவன் கிடைக்குவான் பாருங்க அத்தை குரங்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீ தான் குரங்கு சரி நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வா நீ வாமா வெவ்வே வெவ்வே பொடி குள்ள கத்திரிக்கா பெரிய அமிதா பச்சன் நடிப்பு போடா ஐயோ என்ன பண்ணு தெரியலையே அம்மா வர சொல்லிக்காம கொல்லிக்காம ஊர்ல இருந்து வந்துட்டாங்களே இதுங்கலாம் என்ன பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலையே இந்தா நில்லு அம்மா ட்ரெஸ் எடுத்து பண்ணியா ரெடி சார் ரெடி பண்ணு எதுக்கு ரெடி பண்ணு அம்மா குளிச்சு வரணும் ஒரு மணி ஆகும்ல ரெண்டா ரெண்டா அது ரெடி பண்ணிட்டியா ஐயோ அவ வர ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டாலாம் என்ன சொல்றது தெரியலையே குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஹா ஏ குட் மார்னிங் ஏ குட் மார்னிங் ஆமா டீ ரெடியா ரெடி சார் காபி ரெடியா ரெடி சார் இவ ரெடியா ரெடி சார் ரெடியா உன்னை அதுக்குள்ள ரெடி பண்ண சொன்னது அம்மா இப்பதான் குளிக்க போறாங்க குளிச்சு வரணும் ஒரு மணி ஆகும்ல அவங்கள ரெடி பண்ணா டிபன் ஆறி போடாது அது கூட தெரியாது சரியான மரம் மடி ஆறி போ சாரி சார் சாரி சாரியா அவர் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே டிரைவர் டிரைவர்
குட் மார்னிங் சார். கார் ரெடியா? ரெடி சார். உன்னை யாரா கார் ரெடி பண்ண சொன்னது? குதிரை எங்கடா? குதிரையா? அம்மா குதிரை ராசா பண்றாங்கடா. அம்மாவா? போய் குதிரை ரெடி பண்றா. போடா. இவன் வேற. இப்ப அம்மா ரெடியா என்னன்னு தெரியலையே. ஆஹா, அம்மாவை குதிரை மேல பாக்கும்போது ஜான்சி ராணிய பாக்குற மாதிரி இருக்கு. நம்பிங்களா? கொஞ்சம் இல்லைங்க. லைலா ரெடியா இருக்கா? சவாரி பண்ணுங்க. ஊட்டி குளிருக்கு கரகரப்பா இருக்கும். ஏய், என்னடா இந்த லைலா மேல சவாரி பண்ணு, லைலா மேல சவாரி பண்ணு பப்ளிக்கா கேக்குறா? என்ன தம்பி சொல்றே சார்? இங்க பாருடா, இப்ப எல்லா துணிலயுமே ரோட்டுக்கு வந்துருச்சு. ஏங்க, உங்க லைலா மேல சவாரி பண்றதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? ஜஸ்ட் 10 ரூபீஸ் பர் ரவுண்ட். என்ன 10 ரூபாய்னு ரொம்ப கேவலமா சொல்றீங்க? ஏன் லைலாவுக்கு அவ்வளவுதான் ரேட்? எங்க உங்க லைலாவை கூப்பிடுங்க, நாங்க பார்த்துட்டு சவாரி பண்றதா இல்லன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். யோ, என்னைய அது குதிரை வர சொல்றேன், கழுதை வர சொல்றேன். இது இல்ல தம்பி, பின்னாடி வருது. யோ, பின்னாடி வருது முன்னாடி வருதுன்னு சொல்லாத, சீக்கிரமா உன் லைலாவை வர சொல்லு. நினைச்சு கேக்குறோம் மறக்கவே முடியலங்க. தயவுசெய்து உங்க பேரை மட்டும் சொல்லுங்க பிளீஸ். நீங்க மட்டும் அழுகி போடியில கலந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க தான் மிஸ் யூனிவர்ஸ். ஏன்னா இவ்வளவு தூரம் கேக்குறது உங்க காதல விழ காது கேக்காதா? என்ன என்னடா சொன்ன? இடியட்டா? லைலா, லைலா, ஏய் விடு லைலா. இந்த சுப்பிரமணிய லைலாவே கடத்தி போயிட்டான். டேய் சுப்பிரமணி நில்றா, உன்னை விட மாட்டேன்டா. இன்னைக்கு தப்பிச்சடா, இங்க சிக்காமையா போயிரு. கவனிச்சிரேன் வா உன்னை. யோ, சுப்பிரமணிய ஏன் தடுத்துற? அது ஏமா கேக்குற, என் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் இதே தெய்வம் லைலாவை கடத்திட்டு போயிட்டாமா? பொண்ணு அது பொண்ணு இல்ல அம்புலே, குதிரை. குதிரையா? ஆமா அம்புலே, அன்னைக்கு குதிரைக்காரன் குதிரையில சவாரி போனவா அது எங்களுக்கு கீழே தள்ளிட்டு ஓடிய போயிடுச்சு. அதனால அவங்க எங்களை தேடிட்டு இருக்கா? நிஜமாவா? ஆமா அம்புலே, உங்களை சத்தியமா? சரி சரி, இத பாரு சுப்பிரமணி, நீ எங்க வேணாலும் சுத்து, யார வேணாலும் சைத்தடி, ஆனா என்னத்த கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, என்ன சொன்ன? Good morning. I love you, Ulasi. You rascal! You idiot! You scoundrel! I love you, Ulasi. You go for me, you know, I don't care. You damn it! Hey, cut that. Hey, cut it. Hey, cut it. Hey, cut it. Bullshit! Ulasi, what are you doing? Huh? Come on. I'm going to go.
Hello, I love you. Hey, are you good? Hey, thank you, Rudy. I love you. Bye. சுப்ரமணி ஹலோ. இதோ பர்றா, ஊர்வசி ரூமுக்குள்ள நீதான் இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த பொண்ணு முன்னாடி ஒன்னு அசிங்கப்படுத்த கூடாதுன்னு பேசாம வந்து விட்டேன். அதை புரிஞ்சுக்க. நிஜமா இல்ல, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. சும்மா அந்த டகல் காமிக்கிற கதையெல்லாம் நம்மள்ட்ட வேண்டாம். உன்னுடைய ரோமியோட எல்லாம் ரோட்ல வச்சுக்க. ஊர்வசி கிட்ட வச்சுக்கிட்ட உன் உடம்புல ஒரு எலும்பு எல்லாம் வெண்ணிப்படுவேன். போட. சரிங்க. ஆளை பாரு, தப்பாணி மாதிரி இருந்துகிட்டு சைட் அடிக்கிறானா. சுப்ரமணி உத்ராடம், சுப்ரமணி உத்ராடம். நடையா இது நடையா, ஒரு நாடகம் என்றோ நடக்குது. என்ன பாப்பா முறைக்கிற? ஹலோ பாப்பா, ஒரு நாள் நான் உன் வீட்டுக்கு வர்றவா, அப்புறம் எல்லாம் மஜா தான். பாப்பா முறைக்கும் போது அழகா இருக்க. எதுக்கு அவ பின்னால சுத்துற? நீ என்ன அவளை வச்சிருக்க?
சுப்ரமணி என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் தரல ஒரு பொண்ணு தனியா இருக்கணும்னா தைரியம் வேணும் அந்த தைரியம் தான் உங்ககிட்ட இல்லையா நான் சொன்ன தப்பா நினைக்க மாட்டேன் சொல்லுங்க நீ கல்யாணம் பண்ணிக் கூடாது யார கல்யாணம் பண்ணிக்கிறதா ஊருக்குள்ள ஆம்பளைங்களால ஊருக்குள்ள இருக்கலாம் ஆனா என்ன மனசுக்கு பிடிச்சவன் தான் எனக்கு தாலி கட்ட முடியும் அப்ப அவனையும் தாலி கட்ட சொல்லு கட்ட சொன்னா கட்டுவீங்களா என்ன பாப்பா சொல்ற ஆமா சுப்ரமணி என் மனசுல உள்ளது நீங்களான என்ன ஏத்துப்பீங்களா சுப்ரமணி சொல்லுங்க எனக்கு நீங்க தாலி கட்டுவீங்களா நான் இதை வெளியே பரணில்லைங்களும் என் மனசுல உள்ளது நீங்களான அந்த மாதிரி என்ன தோற நான் விட்டு பழகல சாரி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு டேய் சுப்ரமணி என்னடா என்ன சத்தம் ஆழத்துல இருந்து வருது விஷயத்தை சொல்றேன் சுப்ரமணி நாங்க தான் நாக்க தொங்க போட்டுட்டு லோ 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 லோன்னு அலையறோம் கேவலம் ஒரு ஃபிகர் கூட மாட்ட மாட்டேங்குது ஆனா நீ நின்னாலே போதும் கலர் கலரா கவர் பண்ணிறிய எப்படிடா வீட்டுக்கு போனா அம்லு ரோட்டுக்கு வந்தா பாலகா பாப்பா சரி எனக்கு பாலகாட்டு பாப்பாவும் வேணா அம்லுவும் வேணா ஐ லவ் ஊர்வசி ஐ லவ் ஊர்வசி அப்பா பாப்பாவும் அம்லும் பாவம் இல்ல சுப்ரமணி அதுக்காக பாவம் மன்னிப்பு கொடுக்க போறியாடா பரதேசி சுப்ரமணி என்ன மறக்கிது சுப்ரமணி நீ எதுக்கும் கவலைப்படாத அம்முலுவ நான் பாத்துக்கிறேன் அந்த பாலக்காட்டு பாப்பாவை நான் பாத்துக்கிறேன் அப்பா நான் மட்டும் இழுச்சு வரேன் அத நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா சுப்ரமணி சோகத்தை என்னால தாங்க முடியலடா குடி என்ன விட உயரமான பாத்தல்ல குடிக்காதடா மூச்சடக்கி செத்து போவாதடா ஐயோ சாஞ்சிட்டானே குருவின மாமா நீ
நடந்து கமலகாசன் கதாநாயகி கடத்திட்டு போற மாதிரி நாம இவளை கடத்துவோம். சுப்பிரமணி, ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் நம்ம வெளியில விட கூடாது. எப்படி நம்ம ஐடியா? இத உடனே செய்வோம். யோ, ஏன் கத்துற? நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். வெங்காயம் ஊர்வசியை கடத்திட்டு போன நாலு பசங்களையும் கண்டுபிடிச்சு நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நீங்க உன அவன பிடிக்க போறதில்ல, நாங்க சுட்டுடுவோம். ஆனா நீங்க சுட்டுடதா நுயிஸ் வரும். அதுக்கு ஆதாரம் தான் இந்த கம்ப்ளைண்ட். ஒப்பு கொச்சுக்கோங்க, சுடுறது பிடிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். விடமாட்டேன்,
லேசல போட மாட்டேன் இந்த கேஸ பிடிச்சே தீருவேன் வாங்கயா போலாம் எஸ் சார் எங்க கிளம்பிட்டீங்க அவங்கள பிடிக்க தான் ஆமா பிடிச்சி கிழிச்சிங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா பேசாம இங்க உட்கார் தூங்குயா மத்தால நான் பாத்துக்கறேன் ஏ இப்படி என்ன தொந்தரவு பண்ற நான் தான் உன லவ் பண்ணலன்னு சொல்றல்ல திரும்ப திரும்ப ஐ லவ் யூ சொன்னா எப்படி சொல்றது காதலங்கிறது தானே வருது எவ்வளவு வற்புறுத்தி காதலிக்க முடியாது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ லவ் பண்ணி தான் நீ என்னதான் ஆகுதல் சார் நான் விட மாட்டேன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே யூ இடியட் என்ன வேணாலும் திட்டு எனக்கு கோபமே வராது நீ லவ் பண்ணி ஆகணும் ஐ லவ் யூ சொல்லு ப்ளீஸ் முடியாது 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 நல்லா கத்து நீ என்ன சத்தம் போட்டாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க இந்த வீட்ல பேய் நடமாட்டா இருக்கு பேயா நான் உன பேய்களை பயப்பட மாட்டேன் உன்னை விட பெரிய பேய் எதுவும் இருக்க முடியாது முடிக்கிட்டு சம்பந்தப்பட்ட நீ சம்பந்தமே இல்லாம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கூட உட்கார்ந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கான் ஏய் விளையாடுறியா நான் இல்லாத நேரத்துல பொண்ணை கடத்திட்டு வர்றதுக்கு ஐடியா கொடுத்துட்டு கெடுத்து குட்டி சோறு ஆக்கி வச்சிருக்கிய எப்பா குளிர் வேற வாட்டி எடுக்குது பேய் இருக்குன்றானுங்க என்னென்னமோ சத்தம் கேக்குது பயிரெல்லாம் கலக்குதுடா இப்ப என்ன செய்யணும் ஒரு புல்லு வாங்கி ஏத்தலாம் இப்பே போறமாடா தைரியமா போயிட்டு வாடா பயமா இருக்குடா மூஞ்சிய மூடிட்டு போடா ஏ போனினா மத்த பேய் பிசாசெல்லாம் உன்ன குட்டி பேய் நினைச்சு கூட்டிட்டு போயிரண்டா உனக்கே பயமா இருக்கு போடா போ 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 சீக்கிரமா போ பாத்தியா கையில குட்டி பேய் போறது குள்ளி வாய் பேயே போற மாதிரி இருக்கு இது எப்படி இருக்குன்னா இந்த ஜெகன் மோகினி படத்துல குட்டி பேய் தீக்குள்ள கால நான் 3 5 7 8 9 10 யாரோ கூட்டாங்களே சார் அங்க இருக்கேன் எங்க இருக்கயா என்னடா தம்பி வேணும் ஒரு புல் குடல புல்லு வேணுமா ஏண்டா டேய் நீ ஏ கோட்ர சைஸா இருக்க உனக்கு புல் பாட்டு கேக்குதா யா நான் அடிக்க கூடாதா அடி மகனே அடி தாராளம் அடி எவ்வளவு பணம் வச்சிருக்க 150 ரூபாய் கொண்டா 4 ரூபாய் தரேன் நாளை முதல் குடிக்க மாட்டேன் இன்னைக்கே குடி மகனே குடி கோட்ர பாட்டு மூடி சைஸ் வந்துறான் இவன் ஏண்டா நான் சிரிச்சாலே ஊரே பயப்படும் என்ன சிரிச்சு பயமுறுத்துறியா வேண்டானே குட்டி சாத்தானே தான் இங்க இருந்து போயிருவோம் யோ நீ ஏத்தாகணுமா இல்லையா ஐயா ஆகணும்னே அப்ப போய் புடியா எனக்கு பயமா இருக்குது நீங்கள வாங்கன்னே நீ எல்லாம் ஒரு மனுஷன் உனக்கு ஒரு உத்தியோகம் அவன் யார் தெரியுமா ஐயா படு சுட்டி இப்ப பார் இந்தாயா புடியா புடியா புடிக்க கூடாது அங்கிள் நீ என் தங்கச்சி மகனா இல்ல அக்கா மகனா ஒண்ணு விட்டு அக்கா மகன் பிச்சி புடுவோம் பிச்சி குடிக்கிறது நாங்க இல்லடா நீதான் உனக்கு தான் இந்தா குடி வேண்டாம் சார் பிச்சி புடுவேன் குடி குடிடா குடிடா புள்ள எப்படி குடிக்கிறான் பாரு டேய் அந்த சுப்பிரமணி ஊர்வசிய எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் எனக்கு தெரியாது சார் தெரிய வைக்கிறேன் நீ ஓடுடா விடுறா
என்ன ஆடுற? சுப்பிரமணி ஊர்வசியே எங்க கொண்டு போய் வச்சிருக்கா? சுப்பிரமணி ஊர்வசியே எங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டையா? சரக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. சொல்ல வைக்கிறேன்டா. சரக்கு உள்ள போனாதான் சமாச்சாரம் வெளிய வரும். ஊத்துங்க சார். குடிடா. ஏண்டா கிள ஊத்துற? ஊத்தாதடா, குடிடா. இப்ப சொல்லு, சுப்பிரமணி ஊர்வசிய எங்க வச்சிருக்கான்? சுப்பிரமணி ஊர்வசிய பேய் பங்களா வச்சிருக்கான்னா சொல்ல மாட்டேன்டா. என்ன விட்டுடுறா? ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நானெல்லாம் இந்த கர்த்தருக்காக உழைச்சு தான் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. இதெல்லாம் அந்த பையன் புரிஞ்சுக்காம பொறுப்பு இல்லாம விளையாடுத்தனமா தப்பு பண்ணிட்டு இருக்கான். இவங்க பாவம், இவங்களுக்காவது நீ அவனை மன்னிச்சலாம் இல்லையா? செய்யற பாவங்களெல்லாம் மன்னிக்கணும்னு கர்த்தரையே சொல்லியிருக்காரு. பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்கு நான் நினைக்கிறேன். நீ நினைச்ச புகார் கொடுக்கறதுக்கும் திருப்பி வாபஸ் வாங்கறதுக்கும் நினைச்சியா? உன்னை கடத்திக்கிட்டு போய் கற்பழிக்க முயற்சி செஞ்சாங்கன்னு அந்த நாலு பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். சட்டப்படி நடவடிக்கை எடுத்தா தீருவேன். நான் இன்ஸ்பெக்டர் ஆயே தீருவேன். நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆயே தீருவேன். நான் ஏட்ட ஆயே தீருவேன். உன்னுடைய இந்த சின்ன கேச நம்பி ஒரு பெரிய கும்பலை ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. என்னடா கேச வாபஸ் வாங்குறாங்க? அதுக்கு நாங்க கிடைச்சுமா? ஏதாவது ஒரு பிக் பாக்கெட் காரனை பிடிச்சு கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் ஆகலாமே ஐயா. இந்த ஜென்மத்துல நீ இன்ஸ்பெக்டர் ஆக முடியாதுடா. அப்படின்னு எந்த ஒரு பொடி பையனும் உங்களை பார்த்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல வர்றான் ஐயா. எஸ்ஐ சார், கம்ப்ளைண்ட் பண்ணது நான் இல்ல, எங்க மேனேஜர். நானே விரும்பிதான் சுப்பிரமணி கூட போனேன். அவங்க ஒண்ணு என்ன கடத்திட்டு போல. இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன். ஓ, நீங்க நினைச்ச ஒருத்தவங்க ஓடி போயிருவீங்க. அதை கடத்தும் நான் கைது பண்ணணும். அதுல காதல்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? நீங்க தண்ணீர் அது காட்டுக்கு மாத்திடுவாங்க. மாத்திட்டு போங்க. அந்த வானத பசங்களை வெளியே விடு. அம்மா, நீ மவராசியா இருப்ப, என் வேலைக்கு வேட்டு வச்சிடாத. நான் இப்படியே எஸ்ஐயா வேர்த்துட்டு போறேன். நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் கான்ஸ்டபிள் தான். போலீஸ்காரங்க விட்டுட்டா கூட நான் உங்களை விட்டுவனாடா? வேண்டாண்டா, ஏற்கனவே நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல பின் கட்டிருக்கானுங்க. இவனுங்க கையில மாட்டினோம், ஓடு பிடிக்கிற மாதிரி பிரிச்சு எடுத்துருவானுங்க. சுப்பிரமணி, வீண் பிரச்சனை வேண்டாம், நம்ம நாலு பேர் போய் காலைல வந்துருவோம். பயந்தாமணி, சுப்பிரமணி, இவங்க பச்சை கேட்காத, அவனுங்க அடிச்சு நொறுக்கு. யார் அடிச்சு நொறுக்குங்கறத இப்ப பாக்கலாம்டா. Thank you.
சூடு. முதலாளி மகன் மேல கைய வச்சவன நான் சும்மா விட்டுருவானாமா? அவன் கைய ஒட்டி இருக்கணும். உன் தலைய வெட்டணும். ஸ்டூபிட். ரொம்ப சீரியஸ்மா, பிளட் ஏறிட்டு இருக்கு. அவன் பொழைக்கணும்னா கடவுள் நினைச்சாதான் முடியும். இல்ல டாக்டர், நான் நினைச்சாதான் முடியும். என்னமா சொல்ற? அந்த ஆளுக்கு கடவுளே நான் தான் டாக்டர். புரியலையே. ஆமா டாக்டர், அவர் லவ் பண்ற பொண்ணு நான் தான். நீ தான் ஊர்வசியா? சாக போற நேரத்துல கூட உன் பேரை சொல்லாம புலம்பிக்கிட்டே இருக்கான். உன்னோட முட்டாள்தனத்தால ஒரு நல்லவன் இழக்க போறியே. கமான் சுப்ரமணி, 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 I love you. Subramani, I love you. Subramani, I love you. Subramani, I love you. பின்னாடி சொல்லு,
ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தனை காதலிச்சா இருப்பாளுவா? அதுக்காக நாங்க சொல்லு விடாத இருக்க முடியுமா? எனக்கு அக்கா தங்கச்சி இருக்கத்தான் செய்யறாங்க, அதுக்காக யாரு சொல்லு விடாம இருக்கா? அக்கா தங்கச்சி காதல் இப்படி பார்த்தா நம்ம கட்சியோட கொள்கை என்ன வருது? என்ன வருது? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இனிமே இவ பின்னாடி எவனாவது வந்தீங்க உங்க உடம்புல இருக்கிற எலும்பெல்லாம் எண்ணிடுவேன். பாய். ஹலோ, யார் பேசுறீங்க? யாரு? ஊர்வசியா? நான் சுட்டி பேசுறேன். என்ன மேட்டர் சொல்லு. இன்னைக்கு சுப்பிரமணி ஈவினிங் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னா. வட்டப்பட்டா இருக்கு, 5 மணிக்கு வர சொன்னா. கண்டிப்பா வந்துருவேன். ஓகே, கண்டிப்பா வந்துருவேன். சுப்பிரமணி இன்னைக்கு கிளுகிளுப்புதா பாச்சா. ஊர்வசி, ஊர்வசி கொஞ்சம் நில்லுமா, இங்க வரமா. என்ன நம்பிதான் உங்க அப்பா உன்னை அனுப்பிச்சாரு. நீ ஏதாவது எக்கு தப்ப நடந்தேனா அவர் என்னை கொண்டுருவாரு, பாத்து நடந்துக்க. நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நீங்க சொல்ல தேவையில்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. என் வேலையே உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறதாமா. என்ன எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்ல. ஊர்வசியை வர சொல்லுன்னு சுப்பிரமணி சொன்னதா சொன்னியே, அவன் எப்படா உங்ககிட்ட சொன்னான்? அவன் சொல்லலடா, அவன் சொன்னதாக நான் போய் சொன்னேன். ஏய் கோட்ர பாட்டு முடி, ஏன்டா போய் சொன்னே? ஏய் சுப்பிரமணி நம்மள மாதிரி இல்லடா, அவன் ரொம்ப கூச்சப்படுறடா. ஊர்வசியோ அவன தனியா சந்திச்சாங்களா ஒரு கிளுகிளு பொறுக்கா. எனக்கு ஒரு நாளை ஏற்பாடு பண்ணு. பண்றேன். எப்படி நம்ம பேர? சின்னமாமா, நீங்க மட்டும் சிப்பாவை போட்டு கையில ஒரு வெத்தலைட்ட பாவை பிடிச்சு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்கனா இந்த கொண்டைக்கு அதுக்கு ஓஹோ. லைலா இங்கமா போயிட்டேன். லைலா பிடிச்சா பிச்சை எடுத்துட்டீங்க. அந்த லைலா வந்து பிடிச்சு போயிங்களா? போயிங்களா? ஏய் இல்லடா, எங்க லைலா வந்து பிடிச்சு போயிங்க. ஏய் வரடா. என்னது என்ன ஆச்சு? எனக்கு இது வேணும். அங்கிள் ஒண்ணு சொல்ல மாட்டாரடா. பக்கட இது வேணும், எனக்கு விஸ்கி வேணும். ஏங்க குடிக்கும் போது தனியா குடிக்காதீங்க, கிக் ஏறாது. கூட்டத்தோட குடிப்போம். இந்தா குடி, கிக் ஏத்து. கொண்டா இந்தா உன் அளவு, நீ ஏன் அளவு? ஆ கைதா சுப்பிரமணி, சுப்பிரமணி வண்டியை நிறுத்து நிறுத்து. என்னடா என்னது? ரொம்ப கோவமா கோவப்படாத இதயத்தில் இருப்பவளே என்னை விட்டு போவதென்ன?
இதயத்தில் இருப்பவளே
talk right here. நான் இந்தியாக்கு உன்னை அனுப்பும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி உன் சைக்கிள் செயின் அடிக்கடி கலந்துடும் அதை ஜாயிண்ட் ஒட்டா ஒருத்தன் வருவான் அதுல நீ எக்கச்சக்கமா மாட்டிப்பேன்னு இந்த இந்தியன்ஸ் எதை கரெக்டா பண்றாங்களோ இல்லையோ இந்த ஜாயிண்ட் அடிக்கிறத மட்டும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க டேக் இட் ஈஸி யங் மேன் வா வீட்டுக்கு போலாம் கம் டாடி இவர் உன் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவர் ரொம்ப நாளா உனக்கு தெரியும் இதைத்தானே சொல்ல வர பங்களால போய் பேசிக்கலாம் சைக்கிள் செயின் எல்லாம் அப்புறம் மாட்டிக்கலாம் நீ அதை எடுத்து நேரம் பங்களா கொண்டு ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான் அடமானம் வச்சிட போறான் புரிஞ்சுதா சரி சார் டேய் உங்க கார்ல போயிட்டு இருந்தேன் சைக்கிள் தள்ள வச்சிருக்கடா சார் சாப்பிடாங்க சார் ஒரு வசி சாப்பிட்டாளா இன்னும் இல்லையே சார் ஆமா சார் எப்போ சரியானடி
சுப்பிரமணிய முடிச்சிடு. நீ உன் முதலாளி யாரா இருந்தாலும் சரி, எனக்கு ஊரூசிக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. போ, போய் உன் முதலாளிட்ட சொல்லு. வா, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். முடியாது. இது பாரு. உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். இப்ப நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடறதா இல்ல. வா ப்ளீஸ் சாப்பிடலாம். நான் சுப்பிரமணிய லவ் பண்றேன். அதான் எனக்கு தெரியுமே, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமே. அப்ப நான் சாப்பிட மாட்டேன். நீ அப்படி சொல்லக்கூடாது. அம்மான்ற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன். இப்ப நீ சாப்பிட வரியா இல்லையா? ப்ளீஸ் முடியாது முடியாது முடியாது. உருசி நான் சொல்றது முடியாது. நீ நீ எனக்காக முடியாது. நீ சாப்பிட்டு என்ன முடியாது. நான் சொல்றேன்ல எனக்காக நீ சாப்பிட்டாலும் வா. உருசி உருசி பேபி பேபி உருசி பேபி I'm sorry. I'm sorry. I'm sorry. Manager! Manager! Doctor! உனக்கும் சுப்பிரமணிக்கும் கல்யாணம் நடக்காது.
சுப்பிரமணி. வேண்டாம் கண்ணு, உனக்கு அந்த ஊர்வசி வேண்டாம். மறந்துடுப்பா. அம்மா, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கம்மா. உங்க அப்பா உயிர் எடுத்தவனோட பொண்ணு மேல நீ உயிரையே வச்சிருக்கிறியப்பா. அம்மா, ஏன் தாலிய பறிச்சவனோட பொண்ணு கருத்துல நீ தாலி கட்ட ஆசைப்படுறியப்பா? என்னமா சொல்றீங்க? நான் சொல்றது கேடுடா. அவன் உனக்கு வேண்டாம். அவன் அப்ப ஒரு ஈவு இறக்க இல்லாத பாவிடா. அவர் எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? அவன் என் கூட பிறந்த தம்பி. யோ தாடி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கா? உனக்காக எந்த நேஷன் வாங்கி வச்சிருக்கேன்? லொல்லு தானே, ஃப்ரண்ட் லைன் வச்சிருக்கேன். செக்ஸி லைஃப் இருக்கு, அது உனக்கு வாங்கி வச்சிருப்ப. இந்து பேப்பர் ஆகுது இருக்கா? விருந்து இருக்கு பாக்குறியா? அதான், உன்ன மாதிரி ஆளுகள்லாம் இருந்தா இந்தியா எப்படியா உருப்படும்? அட போயா, முதல்ல நாம உருப்படுற வழியை பாப்போம். இந்த பட்டிக்காட்டுல நீ ஒருத்தன் தான் கண்ட்ராவி எல்லாம் கேட்டு பயமுறுத்துற. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பழைய பேப்பர் கடையில போட முடியும்? என் அறிவுக்கு நான் இந்தியால பிறந்ததே தப்பு. ஆமா, ஜப்பான்ல பிறந்தா மட்டும் 4-5 ராக்கெட் மேல விட்டுருப்பியாக்கும். அவன் தலையில என்ன எழுதி வச்சிருக்கா நடக்கும். போய நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு நான் ஃபாரின் போய் பெரிய ஆளாகத்தான் போறேன். ஆளுக்கு என்ன, நல்லா தின்னுட்டு பணம் வர மாதிரி தான் வளர்ந்துருக்க. யோ, ரொம்ப பேசாத, ஒரு பீடி இருந்தா கூட. பைசா வச்சிருக்கியா? அக்கௌண்ட்ல எழுதிக்கப்பா. 10 பைசா கொடுத்து பீடி திண்டுவாங்க முடியல. நீ எல்லாம் பாரின பத்தி பேச வந்துட்டேன். முதல்ல இந்த ஒரே குழாயும் சட்டையை மாத்துறதுக்கு ஏதாவது வக்கிருக்கான்னு பாரு. யோ, யோ, ஏன் சட்டை பிடிக்கிற? 20 எடுத்து வச்சிருப்போம், இல்லாம சைக்கிள் தூக்கி உள்ள வச்சிருவேன். டேய் ஜெயா, போதுங்கா, சாப்பிடுப்பா. வர வர நீ சாப்பிடுறதே குறைச்சிட்ட. இதெல்லாம் யாரு சாப்பிடுறது? என்ன பாடுபட்டாத பொறுப்பு? 7 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மனசு தளர விட்டுறத. மாமா, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துவே. வேலை ஒண்ணும் கிடைக்கலன்னா மூட தூக்காது புழைச்சிக்கல. வாய மூடிட்டு இருக்கியா? ஏற்கனவே நொந்துட்டு இருக்கேன், ஏண்டா இந்த நாட்டுல பிறந்தோம்னு. விடுங்க மாப்பிள, உங்களை கட்டிக்க போறதானே அந்த உரிமையில ஏதோ தமாஷ் பண்றேன். இந்த தமாஷ எல்லாம் எங்கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ஏதோ மூட்டை தூக்க தான் லாய்க்குன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. என் பிரெயினை பத்தி அவளுக்கு தெரியாது. சொல்லுங்க, அதுல என்ன சந்தேகம் மாமா? நீ இப்ப உள்ள போறியா இல்லையா? என்னடா, எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்கிட்டு. அவ சொன்னா சொல்லிட்டு போறா. நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். அப்படி அவள வாய மூடிட்டு சொல்லுங்க. என்ன மணி, எங்க வைஃபோட? ஜெயா, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். நல்லவேளை நீயே இங்க இருக்க. என்ன விஷயம்? நம்ம காசிம் பாய் துபாயில இருந்து வந்திருக்காருப்பா. நேத்து பார்த்து பேசினப்போ உன்னை பத்தி சொல்லிருக்கேன். என்ன சொன்னாரு? என்ன துபாய் கூட்டு போறேன்னு சொன்னாரா? உன்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஒன்னு செய், நீ இங்கேயே இரு, என் வைஃப கொண்டு வீட்டுல விட்டு உன்னை வந்து நான் கூட்டிட்டு போறேன். ஐயோ, அவங்களை நடந்து போக சொல்லியா? சொல்லாம எல்லாம் போயிட்டாருன்னா? போக மாட்டாருப்பா, அவசரப்படாத. இங்கதான் இருப்பாரு, போக மாட்டாரு. காசிம் பாய் போக மாட்டாருப்பா. மாமா காசிம் பாய், நான் உங்க கால வேணா உளுந்து கும்பிடுறேன். என்ன எப்படியா துபாய் கூட்டு போங்க. கால எல்லாம் விழுந்தா கள்ளத்துணிக்காரன் ஒத்துக்க மாட்டான்ப்பா. பணம் 75,000 இருந்தா மட்டும்தான் துபாய் கூட்டி போவான். வேற வழியே இல்லையா பாய்? நமக்கெல்லாம் கள்ளத்துணி தான்ப்பா வழி. பாய், என் மாமா ஒரு ஏழ வாத்தியாரு. 75,000 ரூபாய்க்கு நான் எப்படி? நான் ஒத்துக்கிட்டாலும் கள்ளத்துணிக்காரன் ஒத்துக்க மாட்டானே. நானே என் பொண்டாட்டி புள்ள நகையெல்லாம் அடமானம் வச்சுதானே துபாய்க்கு போனேன். இன்னைக்கு அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறார். டேய் மணி, என்னடா பண்ணலாம்? உங்க மாமா கிட்ட பேசி பாரு ஜெயா. சரி பாய், நான் மறுபடியும் உங்களை பாக்குறேன் இன்ஷால்லா. மாப்ள, உங்க படிப்பு செலவுக்காக இந்த வீட்டையே அடமானம் வச்சாச்சு. நீங்களும் விடாம 7 வருஷமா வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. குடும்ப கஷ்டத்துக்காக ஊரை சுத்தி கடனும் வாங்கி வச்சிருக்கேன். இந்த நிலைமையில 75,000ங்கிறது நம்ம தகுதிக்கு தாங்குமா? உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது மாமா. இதுக்கு மேலையும் உங்களை வற்புறுத்தி கேட்கறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்கல. ஆனா வேற வழி இல்லை, நான் துபாய்க்கு போயே ஆகணும்.
நம்ம இப்படியே இருக்கறதுல எந்த பிரயோஜனம் இல்ல மாமா. மாமா கிட்ட சொன்னா அவர் என்னடா பண்ண முடியும்? மாமானால முடியும்க்கா, நிச்சயமா முடியும். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் மாப்ளே சுத்தி வளைக்காம சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நிச்சயமா செய்வேன். நீங்க உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டா நமக்கு பணம் கிடைச்சிருமாமா? அது கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமப்பா. மாப்ளே கஞ்சியோ கூடோ ஒழுங்கா குடிச்சிட்டு இருக்கிறது அந்த வேலையை வச்சு தானப்பா. அதான் அதான் மாமா, அந்த நிலைமையை நான் மாத்தி காமிக்கிறேன். ஒரு ஆறே மாசம் ஆறு மாசத்துல நான் துபாய்க்கு போய் கை நிறைய சம்பாரிச்சிட்டு வந்து நான் இவ கழுத்துல தாலி கட்டுறேன் மாமா, என்ன நம்புக்கு? லட்சுமி உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, நீ சொல்லு மாமா கிட்ட. அக்கா 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 சொல்லுக்கா. ஏங்கா உனக்கு கூடவா என் மேல நம்பிக்கை இல்ல? கொண்டா இப்பாரு இப்பாரு, உன் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் போய் நிறைய சம்பாரிச்சிட்டு வந்துட்டேன்னா நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம நம்ம குடும்ப நிலைமையை நான் மாத்திடுறேன், என்ன நம்புங்க பிளீஸ் 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 மாமா பிளீஸ். லட்சுமி சொல்ல சொல்லுக்கா. ஆமாங்க தம்பி, இவ்வளவு சொல்றானே, நாமளும் எத்தனை நாள் இப்படி கஷ்டப்படுறது? ஆறு மாசம் தானே, நம்ம பொறுத்துக்கலாமே. ஆமாண்ணா மாமா, ஆறு மாசத்துல திரும்பி வந்துட்டாருன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். என்னையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு பாத்தீங்களா மாமா, லட்சுமியே சொல்லிட்டா. அக்கா நீயும் சொல்ல. டேய் சுப்பிரமணி, நீ இங்க படிக்க வேண்டிய ஆளே இல்லடா, ஃபாரின்ல படிக்க வேண்டியவ. மாமா பிளீஸ் மாமா பிளீஸ், கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமப்பா. நீங்க யோசிச்சு சொல்றதுக்குள்ள காசி மாதிரி துபாய்க்கு போயிடுவாரு மாமா. நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கிடைக்கல மாப்பிள, 65,000 தான் கிடைச்சிருக்கு மாமா. இன்னும் 10,000 ரூபாய் வேணுமே. இருக்கிற நிலைமை பாய் கிட்ட சொல்லி கொஞ்சம் குறைச்சுக்க சொல்லப்பா. 75,000 ரூபாய்க்கு ஒரு பைசா கம்மியானா கூட கூட்டிட்டு போக மாட்டேன்னு பாய் சொல்லிட்டாரு மாமா. இதுக்கு மேல என்னப்பா பண்ண முடியும்? இல்லக்கா அது எப்படி? மாமா ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். தம்பி அடிக்கடி லெட்டர் போடுப்பா. மாப்ள நான் கூட வரட்டுமா? வேண்டாம் மாமா, நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் வந்துட்டு? நானே போய்க்கிறேன் மாமா. கை செலவுக்கு வச்சுக்கோங்க, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க. நன்றி இல்லாம பேசுறேடா. இந்த நன்றி விசுவாசம் எல்லாம் இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுரா. அதெல்லாம் மறந்தவன் தான் இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய ஆளா இருக்கான். பட்டுமா தம்பி, ஏதோ கோபத்துல சொல்லுது. நீ கவலைப்படாத, நீ போப்பா, நான் அவரை பாத்துக்கிறேன். யோ பாய், நான் உனக்கு மொத்தமா பணத்தை கொடுத்துருக்கேன், என்ன துபாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. நடுவுல ஏதாவது லொல்லு பேசின கடல்ல தூக்கி போட்டுருவேன் சொல்லிட்டான். ஜெயா ஜெயா போடாரே, நீ உன் நாடு. என்ன வாத்தியா, எங்க போறீங்க? கடிதாசு வந்திருக்கான்னு பாக்கிறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆமா, பட்டிக்காட்டுல இல்லாத இங்கிலீஷ் பேப்பர் கேட்கும் போதே தெரியும்.
சப்பால ராக்கெட் விடுறேன் அமெரிக்கால ராக்கெட் விடுறேன்னு கடைசியில உங்களை நடு ரோட்ல அம்போன் நிக்க வச்சுட்டு போயிட்டான். துண்டு எடுத்து கையில வச்சுட்டு போங்க. எனக்கு அப்பவே தெரியும் அவன் திருட்டு பண்ணு. நீங்க அவனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு அம்போன்னு நிக்கிறீங்க. காசிம்பா எல்லாத்தையும் விவரமா விளக்கி எனக்கு கடிதாசி போட்டிருக்கான். உன் மச்சின வெளிநாட்டுல வெள்ளக்கார பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க ஓடி போயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பேச்சு வண்டி கிடக்கு? யோ ஜாமத்துக்கு வெளியே போடுங்க. யோ வாத்தியார இது கூட இல்லாம நிக்க வச்சிருப்பேன். ஆனா என்ன வாத்தியாரா போயிட்டேன். அதுக்காக பரிதாபப்பட்டு பாத்திர படத்தெல்லாம் வர்றேன். எங்கேயாவது ரோட்டோரத்துல வச்சு கஞ்சி ஆச்சு குடிச்சுக்கோல்ல. போய போ. லக்ஷ்மி 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 அக்கா என்ன கூட பிறந்த தம்பியா நினைச்சேங்கக்கா. எனக்கு ஊட்டி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. வாங்கக்கா போலாம். வேண்டாப்பா நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல. எனக்குன்னு யாருமே இல்ல. நீங்க என் அம்மா மாதிரி மறுக்காம வாங்கம்மா. கூட பிறந்த தம்பி இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டானே. நான் இருக்கும்போது கவலைப்படாதீங்கக்கா. வாங்கக்கா போலாம். வா சுப்பிரமணி. நடுரோட்ல விட்டுட்டு போயிட்டா. எந்த உறவும் இல்லாத ஒருத்தர் என்னை அக்காவா ஏத்துக்கிட்டு ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்தான். இந்த சர்ச்சில் வேலையும் வாங்கி கொடுத்தான். அந்த தம்பியோட பொண்ணுதான் இந்த அம்மளும். இவ பிறந்ததும் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த தம்பியும் அவன் மனைவியும் இறந்துட்டாங்க. அன்னையில இருந்து இந்த அம்மளும் உனக்காகவே வளர்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு வேலை கிடைச்ச உடனே லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன அவ ஏமாத்திட்டா. அன்னைக்கு அவ லட்சுமிக்கு துரோகம் பண்ண மாதிரி நீ அம்மனுக்கு துரோகம் பண்ண கூடாது. எனக்கு இருந்தாலும் இவதான் உனக்கு பொண்டாட்டி. போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது புரிஞ்சுக்கோங்க. எத்தனை கவர்மெண்ட் கண்ணில் மண்ணை தூவி வாழ்ந்து உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு தான் தெரியும். டிவி இறக்கமே இல்லாத உங்களால தான் எங்க அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. அது அவ விதி. இதையுமே இல்லாத நீங்க எப்படி இந்தியால பிறந்தீங்க? அதான் நான் செஞ்ச முதல் தப்பு. இந்தியால சொத்து வாங்கினது உன்னை இங்க அமிச்சது இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப செஞ்ச தப்பு. இது பாரு என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. ஜஸ்ட் பணம் பணம் பணம். நாளைக்கு நீங்க செத்து போயிட்டா
பணம் அழாதுப்பா, பாசம் தான் அழும். இந்த மண்ணை மிதிச்சிட்டாலே இந்த மாதிரி சென்டிமெண்டல் டயலாக் எல்லாம் பேச வரும். அதுதான்ப்பா இந்த மண்ணோட பெருமை. எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் சுப்ரமணியை தான் கல்யாணம் பண்ணி போறேன். உங்களுக்காக, உங்க பிடிவாதத்துக்காக நான் என்ன மாட்டிக்க மாட்டேன். சார், ஊர்வசி திருந்துற மாதிரி இல்ல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுதான் ஜெயிக்கும் போல இருக்கு. நான் தான் ஜெயிக்கணும். எனக்கு மத்தவங்க ஜெயிச்சா பிடிக்காது. அவ உடனே இந்த ஊரை விட்டு போனோம். யாருங்க? அதான் ருக்குமணி, என் அக்கா. அவளும் அவ பையனும் இந்த ஊரை விட்டு இப்பவே போறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டுவா. சரிங்க சார். நீங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு எங்க ஐயா எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு வர சொன்னாரு. பணத்துக்காக எரியன் திங்கிற ஜாதி இந்த ருக்மணி இல்லைன்னு உங்க ஐயா கிட்ட பேச சொல்லு. மறுபடியும் சொல்றேன், நீங்க இந்த ஊரை விட்டு போறது உங்களுக்கு நல்லது, உங்க பையனும் நல்லது, தெரிஞ்சுக்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இனிமே சுப்பிரமணி ஊர்வாசி கூட சுத்தினா அது உயிரோட இருக்க மாட்டான். ஜாக்கிரதை. என் மகன் சுத்த மாட்டான், உன் முதலாளி பொண்ணு என் பையன் பின்னாடி சுத்தாம இருந்தா போதும். உன் மகனுக்கும் ஊர்வசிக்கும் கல்யாணம் நடக்குன்னு நீ கனவு கூட நினைக்காத, புரிஞ்சுக்க. இத பாரு, எந்த காலத்திலையும் என் மகன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். இத போய் நீ உன் முதலாளி கிட்ட சொல்லு. என்ன சுப்ரமணி, எப்படி இருக்கீங்க? என்ன வேற வீடு போறியா? இல்ல, வேற ஊர் போறேன். எனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. முன்ன எல்லாம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பார்க்க வருவீங்க. உங்களை பாக்குறதோ பேசுறதோ என் மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. இப்போ என் மனசுக்கு நிம்மதியே இல்ல. அதனாலதான் வேற ஊர் கிளம்புறேன். என் மனசுக்கு பாப்பா, ஏதோ ரோகில நானும் உன் மனசு பாதிக்க காரணமா இருக்கிட்டேன். ஆனா இப்ப எனக்கு பொறுப்பு வந்துருச்சு தெரியுமா? தெரியுங்க, நான் மாறிட்டேன். ஆனா இந்த ஊர்ல என் நேரம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. எங்க போய் வேலை கேட்டாலும் என்ன கிண்டலா பாக்குறாங்க. அதான் நீ லோகம். ஒரு டீ கடையில கூட வேலை தர மாட்டேறாங்க. இவ்வளவு நாள் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இனிமே எங்க அம்மாவை கண்கலங்காம காப்பாத்துவேன். நீ கவலைப்படுண்டு சுப்ரமணி, எனக்கு தெரிஞ்ச பாலக்காட்டுக்காரன் இங்க பேக்கரி வச்சிட்டுண்டு. அங்க உன்ன நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். வர வர நம்ம கட்சி தலைவன் இல்லாத கட்சி மாதிரி ஆயிடுச்சுடா. தோல் தோரே, நீயே தலைவனா இருக்கிறீங்கறியா? நாயே, நீ எல்லாம் ஜுள்ளர்கள் சங்கத்துக்கு தலைவனா இருக்க முடியாதுடா. குள்ளர்கள் சங்கத்துக்கு தான் தலைவனா இருக்க முடியும். நான் அத சொல்லலடா. இங்க பாரா, நம்ம தலைவன் வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கவர்ச்சியான தலைவன் நம்ம கட்சிக்கு தேவைதான். புரிஞ்சு காட்டுறா, வந்துட பாங்க. ஆகணத்து நிறுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கமனி, கார் முதலாளி கூட இந்த அளவுக்கு வண்டியில சாஞ்சது கிடையாது. சிகரெட் ப்ளீஸ். நான் எதுல வந்திருக்கோம் பாத்தியா? ப்ளூ மவுண்டன். நாயே, தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா சும்மாரு. இந்த வண்டிக்கு பேரு ப்ளூ மவுண்டன். இதுதான் பிளைமவுத். மாப்பிள, உன் நிலைமைய நினைச்சு பாத்தியா? சுப்பிரமணி, ஸ்டேட்ல செட்டில் வண்டிய நீ கேவல இப்படி பேக்கரியில செட் ஆயிருக்கிய. ஊர்வசி கிசிட்டா. கம்ப்யூட்டர்ல கலக்க வேண்டிய வேண்டா. இன்னைக்கு டீ கடையில டீ ஆத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. டீ கட்ட ஒன் அவர் ஆச்சுல, அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. தம்பி, கஸ்டமர் கத்துறான்ல, சீக்கிரமா டீ போட்டு கொடுப்பா. இனிமே இவனை இங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா நம்ம வியாபாரம் அவ்வளவுதான்.
அதான் ருக்மணி அம்மா வீடு சார். ருக்மணி அம்மா, இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கு, வாழ்க்கை பூரா உட்கார்ந்து சாப்பிடு. எதுக்கு? புரியாம பேசாத, நீயும் உன் பையனும் இந்த ஊரை விட்டு போனும். அதுக்காக பணத்தால விலைக்கு வாங்க முடியாது இந்த ருக்மணியே. உன்ன மாதிரி என்ன நினைச்சுக்காத. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். இப்ப பணத்தோட வந்திருக்கேன். மரியாதையா வாங்கிட்டு நீயும் பையன் இந்த ஊரை விட்டு போயிடு, இல்லன்னா அடுத்து துப்பாக்கியோட வருவேன். ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. வாடி. பொண்ணுங்க பாவம் சும்மா விடாதடா, செஞ்ச பாவத்தை கழிக்கிறதுக்காக சர்ச்ச கழுவுறியா? டெய்லி வாட் கூலி? ஊர்வசியை பிடிக்க வேண்டிய கையில தொடப்பத்தை பிடிச்சிருக்கியடா சுப்பிரமணி. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, நீர்தான் எங்கள் சுப்பிரமணியை காப்பாற்ற வேண்டும். வேணாண்டா சுப்பிரமணி, ஊர்வசியை கைவிட்டுல எங்க பாடம் அம்போதா. சுப்பிரமணி, நாங்க வசதியா வாழ்ந்து பழகிட்டோம். ஊர்வசி நீ கைவிட்டுனா எங்களை ஊர்வசி விட்டுருவா. அந்த பாவங்கள் சும்மா விடாதுப்பா. சுப்பிரமணி, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். என்னது பையில? இதுல இருக்கிறதெல்லாம் புது துணி. எதுக்கு தெரியுமா? நாளைக்கு உனக்கும் அமுலுக்கும் கல்யாணம். எனக்கு என்ன சொந்தமா பந்தமா? பத்திரிக்கை அடிச்சு அழைச்சி விருந்து வச்சு கல்யாணம் பண்றதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? திடீர்னு முடிவு பண்ண கல்யாணத்தை வச்சுட்டேன். மத்தவங்களோட எங்க அம்மாவோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். உங்க அம்மா சந்தோஷத்துக்காக நான் பலியாக மாட்டேன். ஊர்வசிதான் உயிர்னு அவ மேல ஆசை வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்தினா சந்தோஷமா இருக்காது. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அவ அப்பனு விட மாட்டான், எங்க அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க அப்பனையும் உங்க அம்மாவையும் கேட்ட லவ் பண்ண. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு லவ் பண்றது ஈஸி, ஆனா அதை நிறைவேற்றத்துக்கு மனசுல தில்லு வேணும். அது இல்லாம நீ ஏன் லவ் பண்ண? காதலிச்சவனே கல்யாணம் பண்ணி காட்ட வந்தாய ஆம்பளை, அதை விட்டுட்டு அம்மா அப்பா சொந்தம் பந்தம் சொல்லி காதலிய கைவிடுறவன் ஆம்பளையே இல்ல. அதுவும் இல்லாம உன்ன மாதிரி கோழிய எந்த பொண்ணு விரும்ப மாட்டா. நானும் தான் என்னமா
நீங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்பட்டீங்க. அவ கர்த்தருக்கு சேவை செய்ய முடிவு பண்ணிட்டா. ருக்மணிமா, சுப்பிரமணி ஊர்வசியை மறக்க மாட்டாங்கிறத இந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உங்க தம்பி செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்த மாட்டான். அந்த பொண்ணை உங்க மகனோட ஆண்டவன் சேர்த்து வச்சிருக்கான். நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி கல்யாணங்கிறது உங்க கையிலயோ என் கையிலயோ இல்ல. ஆனால்தான் தாலி கட்ட கடைசி நேரத்துல கூட பொண்ணோ மாப்பிளையோ மாறிடுறாங்க. நீங்க உங்க மனசை மாத்தீங்க. God bless you. நீ போய் அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னாதான் அவ உயிரை காப்பாத்த முடியும். சொல்றது கேளு ஊர்வசி. முடியாது, நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன். பின்னாடி வரத போயிடு போடா. ஊர்வசி ஊர்வசி பிளீஸ் ஊர்வசி ஐ லவ் யூ. இங்க பா, எங்க அம்மா உங்க அப்பா யார் சொன்னாலும் என்ன கேட்க மாட்டேன். என்ன நம்பர் பிளீஸ். நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் இப்ப சாக போறேன். அது பார்த்து நீ சந்தோஷப்படு. ஊர்வசி
முல்லையே தீனி மௌனங்கள் இல்லையே குந்தன் மடிதன் இவன் தலை உள்ளவரை மரணமும் இல்லையே வித்தைகளும் மற்ற புத்திகளும் சொன்னில் கண்டு பிடிக்கும் வரை எந்த கண்கள் உறங்கவில்லை கட்டி அடைத்த பின்னும் காதல் அடங்கவில்லை என்னை சுற்றி சுற்றி வந்து வெற்றி வெற்றி என்று சொல்லும் கெளியின் பிள்ளை உயிர் மண்ணில் இருக்கும் ஊர்வசியே உன்னை மறவே உயிர் பிரிகையிலும் உன்னை பிரியே வேறிருக்கும் வரை சிறி பூமியில் இருக்கும் நீ இருக்கும் வரை இந்த உயிர் மண்ணில் இருக்கும் ஊர்வசியே உன்னை மறவே ஊர்வசி நீ அவனைத்தான் பார்த்துட்டு வரேன்னு எனக்கு நல்லா தெரியும் இல்லப்பா அப்பங்கிட்டே போய் சொல்றியா நீ அவனை போய் பார்த்துட்டு வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே நீ போய் பார்த்துட்டு வந்திருக்க இல்ல ஏன் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடீஸ்வர மாப்பிள்ளையை நான் பார்த்து வச்சிருக்கேன் நாளைக்கே உனக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் புரிஞ்சுதா ஊர்வசி கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த காம்பவுண்ட விட்டு வெளியே போக கூடாது அப்படி மீறி போயிட்டான்னா உனக்கு நடக்கிறதுக்கு கால் இருக்காது புரிஞ்சுதா சரி சார் என்ன தைரியம் இருந்தா ஏ முதலாளி புண்ணு நிச்சயதார்த்தம் நிறுத்திப்பீங்க நான் கல்யாணத்தை நிறுத்தல சார் ஒண்ணு அரை இந்த ஒன்றரை பசங்க தான் அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நிறுத்திட்டானுங்க இது கேள்வி சார் சுப்பிரமணியும் ஊர்வசியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இன்னும் ரெண்டு போட்டோவை பிரிண்ட் எடுக்கிறதுக்கு போட்டோ கடைக்கு போயிருந்தேன் என்ன குழப்பம் அவனுக்கு டாடி என்ன டாடி ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்களா டேக் இட் ஈஸி
என்ன இந்த விஷயத்துல ஜெயிக்கவே முடியாது சவாலஞ்ச் அட போமா லைஃப்ல நான் எத்தனையோ பார்த்தேன் எப்பவுமே மத்தவங்க ஜெயிச்சா எனக்கு பிடிக்கும் நான் தான் ஜெயிக்கணும் நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம் ஊருனா இது இல்ல ஸ்டேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்கெல்லாம் இந்த விஷயத்தை அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க எவன் வேணாலும் எவ்வளவு வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே பேபி டேக் இட் ஈஸி
அண்ணா இந்த மாலை என்ன விலை? 25 ரூபாய் சார். இதல ஒரு ரெண்டு எடுத்துக்கறேன் பா. எடுத்துங்க சார். இந்த 50 ரூபாய். மன்னாரே. தாலி வாங்கியாச்சு. மாலை வாங்கியாச்சு. இனிமே கல்யாணம் தான். வெரி குட் வெரி குட். மச்சான் பழக்கப்பட்ட ஆள் மாதிரி தெரியுது. டேய் பழக்கப்பட்ட ஆள் இல்லடா. அவன் தான் யானை. இது சீ குதிரைக்கார வரறடா ஓடு. ஐயோ குதிரைக்காரன். இங்க போனா வர மாட்டேன்டா. இந்த காட்டுக்குள்ள ஓடிட்டா வாங்க சார் போய் பிடிப்போம் நான் காட்டுக்குள்ள வர மாட்டேன் ஏன் சார் என்ன யாராவது கடத்திட்டு போய் 1000 கோடி குடு 2000 கோடி குடுனா இது வெச்சு சேத்துறிக்க பணத்தை என்ன சார் பண்றீங்க சின்ன வீட்ல குடுத்து வச்சிருக்கார் சுமாரியா சார் உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா எனக்கு அப்ப வாங்க சார் காட்டு நீ போயா தனியா போறதுக்கு பயமா இருக்கு சார் மூணு வர போனா உருப்படாது சார் சுமாரியா வாங்க சார் ஐயோ நான் வரல கட்டி எடு மீண்டும் பழைய படி
நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. நீங்க எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதா இருந்தா நாங்க அங்க வரோம். அப்படி இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்குவோம். மறுபடியும் சொல்றேன், மீறி இங்க வந்தீங்க எங்க உடம்புல இருந்து ஒரு எலும்பு கூட பார்க்க முடியாது. இந்த நேரத்துல எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ சாகறதுன்னா செத்து தொலையண்டா, என் பொண்ணை எங்கிட்ட விட்டுரு. அப்பா இவரை விட்டு நான் வருவேன், கனவு கூட எதிர்பார்க்காதீங்க. என்ன உன் பையனுக்கு ஒண்ணுமே இல்லையா? அறிவை பத்தி பேசறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? நன்றி கேட்ட துரோகி சுப்பிரமணி, அவ உனக்கு வேண்டாண்டா, அவ கழுத்துல நீ தாலி கட்ட கூடாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் வந்த ஊர்வசியோட தான் வாழ்வேன். அப்படி இல்லைன்னா எங்க சாக யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு சாகணும்னு தலையில எழுதி இருந்தா செத்து தொலைங்க. பெத்த பொண்ணையே செத்து போன சொல்றீ, நீ எல்லாம் பாசம் இல்லாத மிருகையா? சார் நீங்க சமைச்சீங்கன்னா பத்திரிக்கை அடிச்சு சத்தத்துல கல்யாணம், நீங்க சமதிக்கலாம் மழை உச்சில கல்யாணம். யோ இப்ப அவன் குதிச்சு செத்துட்டான்னா என் லைலாவை கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கா? அதுக்காவது கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கா? சார் நீங்க எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க, அதுக்கு சின்ன சரிசுங்க, மழை விடுங்க சார். ஆமா சார், தயவு செய்து கல்யாணத்துக்கு சமைச்சிருங்க. அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா நீங்க தான் கம்பி என்ன வேண்டியது இருக்கும். பேசாம கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லி நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிலவீங்க. யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்களை பணமா பாக்கணும்னு ஆசைப்பட்டா இப்ப பாத்துங்க. சுப்பிரமணி நில்லு, சாகிறதுக்கு முன்னாடி இந்த தாலிய ஊர்வசி கைத்துல கட்டிட்டு புருஷம் வந்துட்டியா சந்தோஷமா சாவுங்க. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாலையை மாத்திக்கங்க. தப்பாவும் மாத்திராங்க சுரியா. மாலை தானே சார் மாத்தினாங்க. டேய் சுப்பிரமணி மறுபடியும் சொல்றேன், தைரியம் இருந்தா தாலியை கட்டா பாப்போம். தாலி கட்டிட்டான். ஓ சுடியா சுடியா, இனிமே எதுக்கு சார் சொல்லணும்? மாலையும் மாத்திட்டாங்க தாலையும் கட்டிட்டாங்க, பேசாம ஆசீர்வாதம் பண்ணிருந்தேன் சார். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியா? வேணும்னா என்ன சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அவங்கள சுட்டுலாம் சார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் சுட்டு கொண்டுங்க சொல்லியும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு வசி காலத்தில் துணிஞ்சு தாலி கட்டினானே, இதை விட உண்மையான மாப்பிள்ள உங்களுக்கு வேணுமா சார்? ஊர்வசி யார்? நீங்க பெத்த பொண்ணு, அது உடம்புல ஓடுறது உங்க ரத்தம். சுப்பிரமணி வேற யாரும் இல்ல, உங்க கூட பிறந்த அக்கா பையன். இவங்க ரெண்டு பத்தையும் கொண்டுபிட்டு நம்ம ஜெயிலுக்கு போய் என்னத்தை சார் அனுபவிக்க போறோம்? மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப கோபம் இருந்தா என்ன சுட்டு கொண்டுருங்க சார். சொல்லுங்க சார். கட்டியாச்சு, இனியே தடுக்கிற வாழ்த்துட்டு போடா. இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு பிடிக்காது, அதை கட்டிக்கிட்டு நீயே ஆடு, நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல. குட் பை.